ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹிட் ஃப்ரெண்ட் சேனல்ல இருந்து பேசுறேன். இப்ப நம்ம பார்க்க போற வீடியோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ஒயர்லெஸ் பேங்க் மோர்ஸ். அதை வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு. இதுதான் ஹேண்ட்மேட் ஒயர்லெஸ் பேங்க் மவுஸ். நான் வந்து எடுத்துருக்கூடிய மாடல் வந்து பாத்தீங்கன்னா MJ93N. இதோட மவுஸ் வந்து பாத்தீங்கன்னா மாடலுக்கு தகுந்த மாதிரி ரேட் நமக்கு வந்து சேஞ்ச் ஆனே இருக்கும். நான் வாங்கின ரேட் வந்து பாத்தீங்கன்னா 500 ருபீஸ் தான், ஜஸ்ட் 500 தான். இப்போ வந்து சீசன்ல எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியல, அதனால கரெக்டான பிக்சர் ரேட் வந்து என்னால சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க பாருங்க. இதுதான் ஹேண்ட்மேட் ஒயர்லெஸ் பேம்பு மவுஸ். இது முழுக்க முழுக்க பேம்புவாலே ஆனது. இதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நான் உங்களுக்கு வந்து பீட் பண்ணி காமிக்கிறேன். அந்த வுட்டோட சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் பாருங்க. நான் பீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதோட நெக்ஸ்ட் டெப், இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து மவுஸ் வந்து இப்படி வச்சு தூப்பாங்க, இல்ல கீழே வச்சு தூப்பாங்க. இந்த மாதிரி தூக்குனா பாருங்க, கீழே ஒரு லென்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இந்த லென்ஸுக்கு வந்து நமக்கு எதனா எஃபெக்ட் வரும், இதனால மவுஸ்க்கு எதனா சைட் எஃபெக்ட் வரும். அதனால நம்ம வந்து இப்படி தூக்கூடாது. மவுஸ் எப்பவுமே பாருங்க இப்படிதான் நம்ம தூக்கணும். எந்த மவுஸா இருந்தாலும், இந்த மவுஸ்ன்றது இல்ல, வேற எந்த மவுஸா இருந்தாலும் இந்த மாதிரி தான் நம்ம தூக்கணும். மைனஸ் பாயிண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மவுஸ் வந்து 3 வோல்டேஜ் வரைக்கும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அதுக்கு மேல எதனா போச்சுன்னா மவுஸுக்கு வந்து எஃபெக்ட் வரும். இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 55 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது இதில். அதுக்கு ஒரு 2 ஆர் 3 ஆர் 4 பாயிண்ட்ஸ் கம்மியான கூட பரவாயில்ல, அதிகமாக கூடாது. இதனாலே மவுஸ்க்கு தான் எஃபெக்ட் வரும். ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிடலாம். எங்கேருந்து நீங்கள் 10 மீட்டர் போய் நீங்கள் நிச்சுக்கோங்க, லேப்டாப்போட போய் கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஒயர்லெஸ் பேம்பு மவுஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா FCC, CE, ROHS எல்லாம் இது வந்து சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. இதோடைய வந்து நெக்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேப்டாப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியாது, மொபைலுக்கு. அதுக்கெல்லாம் நீங்களாம் கவலையப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஹேண்ட்மேட் ஒயர்லெஸ் பேம்பு மவுஸ் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் வந்து நமக்கு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசீவர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அடாப்டர் பென்ட்ரைவ் புட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபோனு லேப்டாப்பு டிவி கம்ப்யூட்டரில் நீங்கள் புட் பண்ணால் மட்டும் போகுது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 ஆர் 4 செகண்ட்ஸில் இது வந்து ஒர்க் பண்ணும். நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் பாருங்கள். அது மட்டும், இது வந்து ஃபுல்லாக பாருங்கள், மேக்னெட்டான ஆளுது. வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். இது வந்து இந்த மூடி வந்து சில பேர் வந்து உடஞ்சிடும், லூஸ் ஆயிடுச்சுன்னா இது நிற்காது, கலண்டு நூலுந்துடும். அந்த கவலையும் உங்களுக்கு வேணாம். ஏன்னா இதில் வந்து மேக்னெட் கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு மேக்னெட் கொடுத்துருக்கானா இல்லையான்னு உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்க போகிறேன் பாருங்கள். நல்லா பாருங்க, உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணியே காமிக்கிறோம் பாருங்க. இது அப்படியே ஒட்டிருச்சு பாருங்க. இது வந்து மேக்னெட்டாலே ஆனது. அது அவ்வளோ சீக்கிரம் இது வந்து லூஸ் ஆகாது, எதுவுமே ஆகாது. இந்த மேக்னெட் போன வழியை மட்டும்தான் உங்களுக்கு வந்து லூஸ் ஆகும் பாருங்க. நல்லா ஒட்டுது பாருங்க, பார்த்துட்டீங்களா. அடுத்து வந்து நான் உங்களுக்கு வந்து மொபைலில் லேப்டாப்ல டிவியில யூஸ் பண்ணான்னு சொன்னேன்ல, அந்த ரிசீவர் வந்து இது தாங்க. இந்த ரிசீவர் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதுங்க. நீங்கள் வந்து எந்த இதில் வேணாலும் நீங்கள் எதுவும் இல்லை, அடாப்டர் ஆர் பென்ட்ரைவ் புட் பண்ணுற மாதிரி நீங்கள் புட் பண்ணி ஒரு 3 ஆர் 4 செகண்டில் வெயிட் பண்ணால் மட்டும் போதும், வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்து இதோட ப்ளஸ் பாயிண்ட், அடுத்து ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து நினைப்பீங்க இது வந்து சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும், ஆன் பண்ணால் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, கரண்ட்டில் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற உங்களுக்கு ஃபீலிங்கே வேணாம். இதுக்கு வந்து வெறும் பாருங்கள், நம்ம டிவிக்கு புட் பண்ணுறோம்ல செல், அதே மாதிரி செல்லு தான். வெறும் AAA 2 pieces ஆஃப் பேட்டரி இருந்தால் மட்டும் போதும். அந்த இடங்க இதுதான் AAA சைஸ் பேட்டரி. நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்க பாருங்கள். இதுதான் மவுஸ் புட் பண்ணுடைய செல்லு. நான் உங்களுக்கு வந்து புட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த செல் புட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதை நான் உங்களுக்கு வந்து காமிப்போகிறோம். உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் போட்டு யூஸ் பண்ண எப்படின்றது நான் சொல்ல போகிறேன் மெத்தட்ஸு. சில பேருக்கு வந்து நம்ம வந்து இந்த ஒயர்லெஸ் மவுஸ் வாங்கணும், உள்ள போய் எதனா செட்டிங்ஸ் மாற்றணும், அதெல்லாம் ப்ளூடூத் கனெக்ஷன் மாதிரி எதனா இருக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஃபீல்ஸும் உங்களுக்கு வந்து தேவையில்லை. இந்த ரிசீவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிசீவர் வந்து நீங்கள் பென்ட்ரைவ் அடாப்டர் நீங்கள் சிடி கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் புட் பண்ணால் மட்டும் போதே இந்த ஆட்டோமேட்டிக்லேயே ஒரு 2 ஆர் 3 செகண்ட்ஸில் கனெக்ட் ஆயிரும். நீங்கள் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு இல்லைன்னு தெரியறது வந்து நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்த மவுஸ் கனெக்ட் ஆயிரும். வேறு ஒன்றும் நீங்கள் எந்த ஒரு இதுவும் ஹெல்ப் கிளிக் நீங்கள் வந்து யூடியூப் எதுலேயும் நீங்கள் வந்து போட்டு பார்க்க தேவையில்லை. இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ற பாருங்கள். இந்த ரிசீவர் வந்து உங்களுக்கு புட் பண்ணி காமிப்போகிறேன். ரிசீவர் புட் பண்ணிட்டேன் பாருங்க. இந்த ஹேண்ட்மேட் ஒயர்லெஸ் பேம்பு மவுஸில் நான் யூஸ் பண்ணி காமிப்போகிறேன். நான் பிசியை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஒரு உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன், இதிலே பாருங்க. கட் பண்ணு பாருங்க. இந்த மவுஸ்ல நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எதனா ஒரு சாங்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறேன் வீடியோ சாங். இதுலேருந்து பாருங்க, நான் வீடியோ வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நான் இந்த மவுஸ்லேயே நான் ஸ்க்ரோல் பண்ணி நான் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஆர் டிக்ரீஸ்.
நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, லேப்டாப் மவுஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல, ஹேண்ட்மேட் ஒயர்லெஸ் மவுஸில் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். பாருங்க நான் பேஸ் பண்ணுறேன், பாருங்க இந்த டைமர் வந்து நான் மேலே எங்கெங்க வேணாலையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்க எல்லாம் முழுக்க முழுக்க இந்த ஒயர்லெஸ் மவுஸால் தான் நான் பண்ணுறேன். பாருங்க பிளேயர்களுடைய வீடியோ நான் வந்து ஒயர்லெஸ் மவுஸ்லேயே வந்து நான் வந்து கேன்சல் பண்ணுறேன். பாருங்க எல்லாமே கேன்சல் பண்ணுறேன், மறுபடியும் நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்க ஹேண்ட்மேட் ஒயர்லெஸ் பேம்போ மவுஸ் வந்து நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம், உங்களோட பர்த்டே ஆர் வந்து வெட்டிங் டே எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். அதோடைய யூஸ்ஃபுல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும் இல்லை பேரண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு வந்து ஜாப் இருந்தனா வந்து ஹோம் ஒர்க்காக கொடுப்பாங்க. அப்போ வந்து இந்த ஹேண்ட்மேட் ஒயர்லெஸ் பேம்போ மவுஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் அவங்களோட ஹை லென்ஸோட பவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது, ஏன்னா நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால. சில்ட்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லேப்டாப்லேயே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஹோம் ஒர்க் செய்வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து லென்ஸ் பவர் வந்து போகாது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும், 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு, அது வந்து யூஸ்ஃபுல் ஆகும். அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.